எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 53 மூன்றாவது காணொளி. முதல் கேள்வி, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது ஆப்ஷன் பி சிம்பன்சி. சிம்பன்சி. இரண்டாவது கேள்வி, வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம். வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம். புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். எகிப்த், இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. பிறைநில பகுதி. பிறைநில பகுதி. சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். ஆறாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எது சரின்னு பாருங்க. அதாவது நான் வந்து முதல்ல கூற்றை படிச்சிடறேன். முதல் கூற்று, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள். அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். மூன்றாவது, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருப்பதாக கருதப்படுகின்றன. நான்காவது, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாலு கூற்றில் எவை எவை சரி? ஒன்று மற்றும் நான்கு மட்டும் சரி. ஒன்று மற்றும் நான்கு பாருங்கள். என்னது, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையது, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரண்டு தான் சரி. ஏழாவது கேள்வி, இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதாவது ஒன்று மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லை. செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கட்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். ரொம்ப முக்கியமான பயன். செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கட்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். எட்டாவது கேள்வி, கூற்று, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு. கூற்றும் காரணமும் தவறானவை. ஒன்பதாவது கேள்வி, மனிதர்கள் கடந்த காலம் குறித்து ஆராய்வது பற்றி குறிப்பிடும் இயல் எது? மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராய்வது பற்றி குறிப்பிடப்படும் நூல், அதாவது குறிப்பிடப்படும் இயல். இதுக்கு சரியான விடை தொல்லியல். தொல்லியல். பத்து, மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல். மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொல் மானுடவியல். தொல் மானுடவியல். ஆஸ்ட்ரோலா பித்திசைன்கள் தோன்றிய காலம் எது? ஆஸ்ட்ரோலா பித்திசைன்கள் தோன்றிய காலம். பாலூட்டிகள் காலம். பாலூட்டிகள் காலம்.
பனிரெண்டாவது கேள்வி, மறுமலர்ச்சி எங்கு தோன்றியது? மறுமலர்ச்சி ஐரோப்பாவில் தோன்றியது. பதிமூன்றாவது கேள்வி, இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை குறித்து ஆராய்தல். இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை குறித்து ஆராய்தல். இதுக்கு சரியான விடை மண் அடுக்கியல். மண் அடுக்கியல். பதினான்காவது கேள்வி, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம், இதுக்கு சரியான விடை ஆஸ்மோலியன். ஆஸ்மோலியன். பதினைந்தாவது கேள்வி, புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? 454 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. மறுமலர்ச்சியின் காலம் எந்த நூற்றாண்டு? இதுக்கு சரியான விடை 15-16 நூற்றாண்டு. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கு சரியான விடை சித்திர எழுத்து. சித்திர எழுத்து. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. இதுக்கு சரியான விடை மம்மியாக்கம். மம்மியாக்கம். சுமேரியர்களின் எழுத்து முறை. சுமேரியர்களின் எழுத்து முறை. இதுக்கு சரியான விடை கியூனிஃபார்ம். கியூனிஃபார்ம். ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. இதுக்கு சரியான விடை குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. அடுத்து, சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை. நடனமாடும் பெண். நடனமாடும் பெண். அடுத்து 21வது கேள்வி, நான்கு கூற்றுகளையும் கவனிங்க. என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு, மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும். சீனர்கள் ஹைரோகிளிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள். யூப்ரடிஸ் டைகிரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன. பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. நான்கு மட்டும் சரி. எனது பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் என்பது சரி. 23வது கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மூன்று மட்டும் சரி. எனது சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் என்பது சரி. அடுத்து 24வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க, சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். 25வது கேள்வி, கூற்று, மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர். காரணம், அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெழுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. இதுக்கு சரியான விடை கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. இது ரெண்டுமே சரி, ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் அல்ல. எகிப்தின் நைல் நதியின் நன்கொடை என்றவர். எகிப்தின் நைல் நதியின் நன்கொடை என்றவர் ஹெரோடட்டஸ். அதாவது எகிப்து வந்து நைல் நதியின் நன்கொடை என்றவர் ஹெரோடட்டஸ். கடல் வழியாக சங்ககாலத்தில் தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள்.
கடல் வழியாக சங்ககாலத்தில் தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் எகிப்தியர். எகிப்தியர் இதுக்கு சரியான விடை எகிப்தியர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 28 எகிப்தின் பாரோ என்பது, எகிப்தின் பாரோ என்பது தெய்வீக சக்தி, தெய்வீக சக்தி. நீர்க்கடிகாரம் மற்றும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட 12 மாத நாட்காட்டியை உருவாக்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை சுமேரியர். சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு மஞ்சள் ஆறு. சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு மஞ்சள் ஆறு. சரியான கூற்றை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது ஏ மற்றும் டி. பாருங்க, ஏ என்ன, எகிப்தரசர் பாரோ என்ற சொல்லால் அழைக்கப்பட்டனர். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலை மம்மி என்று அழைத்தனர். இது ரெண்டு தான் சரி. 32வது கேள்வி, இதுக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது ஏ சி டி மூன்றுமே சரி. என்னது, பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும். அனுபிஸ் இறப்பின் கடவுள், மரணத்திலிருந்து காப்பாற்றும் கடவுள் அனுபிஸ். இந்த மூன்றும் சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டு இருந்தது. அடுத்து 34வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை அமோன் ஓர் எகிப்திய கடவுள். அமோன் ஓர் எகிப்திய கடவுள். சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? இதுக்கு சரியான விடை தமிழ் பிராமி, தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் மகாவம்சம். மகாவம்சம் ஆப்ஷன் சி. அடுத்து, காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் கரிகாலன். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு, இதுக்கு சரியான விடை புகழூர் கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு. 39வது கேள்வி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 3 சரி. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்ககாலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்ககாலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. நாற்பதாவது கேள்வி, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 3 மட்டும் சரியானது. சோழர்களின் சின்னம் புலி, அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். இதுதான் 3வது, இதுதான் சரி. சோழர்களின் சின்னம் புலி, அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். கல்வெட்டுகளை பற்றி படிப்பது, கல்வெட்டியல், கல்வெட்டியல். சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் எந்த மொழியில் உள்ளன? சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் எந்த மொழியில் உள்ளன? இதுக்கு சரியான விடை பிராகிருதம் மற்றும் தமிழ், தமிழ் மற்றும் பிராகிருதம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுக பட்டினம் எது? இதுக்கு சரியான விடை அரிக்கமேடு. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு.
இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டவர் யார் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டவர் மூத்த பிலினி பதிற்றுப்பத்து எந்த அரசர்களை குறித்தும் அந்த நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகின்றது பதிற்றுப்பத்துனாவே சேரர்கள் பற்றிய குறிப்பிடும் நூல் தான் பதிற்றுப்பத்து அடுத்து இது ஏற்கனவே நம்ம பொது தமிழில் பார்க்கும்போது பார்த்துருக்குறோம் சதுர வடிவிலான செப்பு நாணயம் யாரால் வெளியிடப்பட்டது சதுர வடிவிலான செப்பு நாணயம் யாரால் வெளியிடப்பட்டது சோழர் சங்க இலக்கியங்களில் பெண்பாட்புலவராக கண்டெடுக்கப்பட்டவர் வெண்ணி குயத்தியார் இது ஏற்கனவே இதுவும் வந்து பொது தமிழில் பார்த்தது தான் இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் வருது 48வது கேள்வி எந்த குல மகளிர் உப்பு விட்டுறது குறித்து சங்க செய்யுள் குறிப்பிடுகிறது இதுக்கு சரியான விடை உமனர் குல மகளிர் உமனர் குல மகளிர் உப்பு விட்டுறது குறித்து சங்க செய்யுள் குறிப்பிடுகிறது சங்ககாலத்தில் தானியம் எந்த நிலத்தில் பயிரிடப்பட்டது சங்ககாலத்தில் தானியம் எந்த நிலத்தில் பயிரிடப்பட்டது புஞ்சை நிலம் இரும்பு உருக்கு உலை அமைந்திருந்த இடம் கொடுமணல் குட்டூர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 53 காணொலி இந்த காணொலி முழுக்க 9th சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொலி இனி வரக்கூடிய இதிலிருந்து 53 பார்த்தீங்கன்னா 62 வரைக்கும் 9 காணொலிகள் இனி வரக்கூடிய இதுவும் இனி 8 காணொலி மொத்தம் 9 காணொலியும் 9ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொலிகள் ரொம்ப முக்கியமான காணொலி இதை வந்து கண்டிப்பாக பார்த்துங்க இன்னும் வந்து 10 தான் இருக்குது எக்ஸாமுக்கு அதனால் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 53 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி